இன்னைக்கு நாம என்னோட ஃபிளாட்லயே மீட் பண்ணலாம். இல்ல, உன் ஃபிளாட்ல உன் கூட உன் ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல. இன்னைக்கு மானவ யாரோ ஃப்ரெண்ட பார்க்க போறான், அவன் நைட் அங்கேயே தங்கிடுவான். நீ வேணா இங்க வந்துரு, ஃபுல் நைட் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஜாலியா இருக்கலாம். பட் என்ன பட்? சரி, நான் வரேன். ஆமா, எப்போ வருவ? அது ஒன்னாருக்குள்ள இங்க இருந்து கிளம்பிடுவேன். ஓகே டார்லிங். ஹலோ அண்ணே, முஸ்தாக் அண்ணே, எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு சின்ன தம்பி. நான் இப்போ வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கேன்ப்பா. உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் முஸ்தாக் அண்ணே. என்னன்னு சொல்லுப்பா. அண்ணே, நீங்கள் தினமும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க, நானும் ஒரு அழகான பொண்ணு கூட. எனக்கு புரிஞ்சிருச்சு, இப்போ நீயும் என்ஜாய் பண்ண ஆசைப்படுறியா என்ன? சரியாக சொன்னீங்கண்ணே. இதை எனக்காக நான் ஒன்றும் கேட்கலண்ணே, அது வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவனுக்கு தான் வேணுமா. ஆ, எதுக்கும் டென்ஷன் ஆகாதப்பா, என் காண்டாக்ட் லிஸ்ட்ல இன்னொரு ஐட்டமும் இருக்கு. தேங்க்யூண்ணே. சரி இரு, இதோ ஃபோட்டோ அனுப்புறேன். சரி ஓகே, ஃபோனை வைக்கிறேன். இங்க பாரு, இங்க பாரு, எவ்வளவு ஹாட்டான ஐட்டோன்னு. நான் இதெல்லாம் பாக்குறது இல்ல, ஏன் பண்ணி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன். சரி பரவாயில்ல விடு, அதுக்கப்புறம் உன் இஷ்டம். சரி நான் இப்ப கிளம்புறேன்ண்ணே. அது சரி, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு எவ்வளவு நேரம் இங்க இருப்பா சொல்லு. இங்க பாரு, நீ அம்மனோட ஃபிளாட்லயே தங்கிட்டேன்னு வையே, அதுக்கப்புறம் அவன் நைட்டு ஃபுல்லா இங்கே தான் இருப்பா. என் நண்பனுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா என்ன? என் நண்பனுக்காக நான் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கேன். சரி நான் கிளம்புறேன், நான் அப்படியே அங்கேயே தங்கிடுறேன், நீ இங்க நல்லா என்ஜாய் பண்ணு. சரி வரவா? ஓகே. ஆ சான்வி, நீ வீட்ல இருந்து கிளம்பிட்டியா இல்லையா? ஹாம் பேபி, நான் வீட்ல இருந்து கிளம்பிட்டேன், ஆனா நான் அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங்க்கு போகணும். இப்போ மீட்டிங்கா? ஆமாப்பா, ஃபேஷன் டிசைனர் ஜாப் ஒன்னும் சாதாரண ஜாப் இல்ல, இந்த வேலைக்கு டைமே கிடையாது. அது ஒரு ராயல் வெட்டிங், உடனே நான் போய் அதுக்கு டிரஸ் ரெடி பண்ணனும். அவங்க எனக்கு கால் பண்ணிட்டாங்க, நான் இப்போ மீட்டிங்க்கு போயே ஆகணும். சரி ஓகே, வேற எப்போ வருவ சொல்லு. நான் 10 மணிக்கு தான் ஃப்ரீ ஆவேன், அப்ப உன்னை பார்க்க வரேன். ஓகேவா? ஓகே டார்லிங், நான் உனக்காக வெயிட் பண்றேன். I know baby, நான் வந்துருவேன். Okay. Okay bye. இவ எப்பதான் இங்க வருவா? அவளா 2-3 நிமிஷத்துல இங்க வந்துருவாப்பா. ஆ சரி சரி, அவ இங்க வரதுக்குள்ள நம்ம இன்னொரு பேக்க ஒன்னு போட்டுறலாம். வா வா. சரி ஊத்து, இந்தா எடுத்துக்க. வேணுமா? சரி நீ இங்கே உட்காந்துட்டு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நான் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரேன். ம், இந்த உன் பேமெண்ட். ஹாய் ஜானு. ஹலோ, எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், வா நம்ம ரூமுக்குள்ள போலாம், உட்காரு. சரி, உன் மீட்டிங் எப்படி போச்சு? சூப்பரா போச்சு. டீல் ஃபைனல் ஆயிடுச்சா? ஆ, அட்வான்ஸும் கிடைச்சிருச்சு, நான் மெஷர்மென்ட்டும் எடுத்துக்கிட்டேன். வெரி குட். சரி நீ சொல்லு, உனக்கு ரொம்ப போர் அடிச்சதா? போர் அடிச்சது தான். ஐம் சோ சாரி, ஏனால நீ இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வேண்டியதா இருந்துச்சுல. ஆனா நான் என்ன பண்ண முடியும், எனக்கு அர்ஜென்ட்டா மீட்டிங் வந்துருச்சுலப்பா. பரவாயில்ல இருக்கட்டும், இட்ஸ் ஓகே. இப்ப நீ வந்துட்ட இல்லையா, இப்ப என்னோட எல்லா போரிங் டைமும் மறந்து போயிடும். இனிமே நாம மானவ், என்னப்பா சாயல், எழுந்திருச்சே இல்லையா? ஆ இப்பதான் எழுந்திருச்சேன், சொல்லு நீ எங்க இருக்க? நான் இப்போ அம்மனோட ஃபிளாட்ல தான் இருக்கேன், நீ என்னன்னு சொல்லுப்பா. வருங்கால அண்ணியோட உன் ராத்திரி எப்படிப்பா போச்சு? ஆ சொல்லு. சூப்பரா போச்சு, நேத்து ராத்திரி உனக்கு எப்படி போச்சு சொல்லு. அட அது எதுவும் கேட்காதப்பா, உண்மையிலேயே ஃபேண்டாஸ்டிக்கான பீஸ் தெரியுமா அது. நீ மட்டும் அவளை ஒரு தடவை பார்த்தேன்னு வையே,
அதுக்கப்புறம் நீயும் அன்னைக்கு துரோகம் பண்ணுன்னு நினைப்ப. சரி, இதை கேளு. நேற்று ராத்திரி அவளோட ஃபோட்டோவை நான் உன் மொபைலுக்கு அனுப்புனேன், அதை பார்த்தியா? இல்லைடா, நான் இன்னும் பார்க்கல. அட, நீ அந்த பொண்ணோட ஃபோட்டோ மட்டும் பார்க்கலன்னு வை, அதுக்கப்புறம் எதுவும் பார்க்கலன்னு அர்த்தம். நான் ஃபோனை கட் பண்ண உடனே அந்த ஃபோட்டோவை பார்த்துரு. என்ன, அதை பார்த்து மட்டும் மூடாயிட்டேனா அடுத்த வீக்கெண்டுக்கு நம்ம கூப்பிட்டுலாம். என்ன என்ன சொல்கிற? சரி, ஃபோனை வைக்கிறேன். சாஹில், நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஓகே. செல்லம், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. நான் நல்லா என்ஜாய் பண்றேன். சரி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சொல்லு. ஒண்ணும் இல்ல, ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஏன், நீ ஏதாவது இப்போ கஸ்டமர் கிட்ட போறியா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல முஸ்தாக் சார், நான் சும்மா அப்படியே கிளம்பிட்டு இருக்கேன். சரி, நீங்க சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன்கிட்ட நீ போகணும். ஒரே ஒரு ஷிப்ட் தான். ஆ சரி, ஆனா நான் அவன்கிட்ட 15,000 வாங்குவேன். அவ்வளவுலாம் வாங்காது, அவன் சின்ன குழந்தை, என் அளவுக்குலாம் அவங்க பண்ண மாட்டானுங்க. 10 ரூபாய் வாங்கிக்கோ. என்ன? சரி, எப்ப போனும்? ஒரு 1 hour அங்க போயிட. சரி, அட்ரஸ் அனுப்பி வைங்க. சான்வி, நீ வீட்ல இருந்து கிளம்பிட்டியா இல்லையா? ஹாம் பேபி, நான் வீட்ல இருந்து கிளம்பிட்டேன் தான், ஆனா அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங்க்கு போய் ஆகணும். இப்ப மீட்டிங்கா? ஆமாப்பா, ஃபேஷன் டிசைனர் ஜாப் ஒண்ணும் சாதாரண ஜாப் இல்ல. இந்த வேலைக்கு டைமே கிடையாது. இது ஒரு ராயல் வெட்டிங், சோ நான் உடனே ட்ரெஸ் ரெடி பண்ணணும். ஹலோ, சொல்லு ஜானு. இதோ நான் கிளம்பிட்டேன், 2 நிமிஷம். ஓகே பாய். ஓகே சாஹில், நான் கிளம்புறேன். ஆக்சுவலி இன்னைக்கு 12 மணிக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு எனக்கு. இருமா, அதுக்குள்ள என்ன அவசரம்? என் நிலைமையை புரிஞ்சுக்கோ, இது ரொம்ப அர்ஜென்டான மீட்டிங். நான் உன அப்புறம் பாக்குறேன். ஓகே பாய், டேக் கேர், லவ் யூ. சான்வி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சீக்கிரம் சொல்லு செல்லம், எனக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஒரு மீட்டிங்க்கு நீ எவ்வளவு வாங்குற? என்ன சொல்ற? இவனோட மெஷர்மென்ட் தானே நீ அளந்துட்டு வந்தே?